ஐக்கிய தமிழ் தேசிய தளம் ஒருங்கிணைக்கும் முந்திரிக்காடு திரைப்பட குழுவினருக்கு பாராட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் கழகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சியினை தலைமை தாங்கவிருக்கும் இயக்குனர் கீரா அவர்களை கழகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். முன்னிலை திரு தமிழ்வாணன் அவர்களையும் திரு அமலன் அவர்களையும் கழகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். தொகுப்புரை வழங்கவிருக்கும் இயக்குனர் சேபி முகிலன் அவர்களையும் கழகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். வாழ்த்துறை வழங்க இருக்கும் தோழர் சி மகேந்திரன் இந்திய பொது உடைமை கட்சி அவர்களையும் கழகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். தோழர் நாச்சியால் சுகந்தி சமூக செயற்பாட்டாளர் அவர்களையும் கழகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். தோழர் க அருணபாரதி தமிழ் தேசிய பேரியக்கம் அவர்களையும் கழகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். தோழர் சே முத்துப்பாண்டி மருது மக்கள் இயக்கம் அவர்களையும் கழகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். தோழர் க மலர்விழி தாமு இயக்க சார் தென் சென்னை மாவட்டம் அவர்களையும் கழகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். கவிஞர் பாரி கபிலன் அவர்களையும் கழகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். கவிஞர் தமிழ் மணவாளன் அவர்களையும் கழகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இயக்குனர் பாலி ஸ்ரீரங்கம் அவர்களையும் கழகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். பூமணி கிழக்கும் மேற்கும் கருங்காலி போன்ற வெற்றி படங்களை நோக்கி இன்று முந்திரிக்காடு பட திரைப்படத்தை இயக்கி பேர் வெற்றி கண்டிருக்கும் நம் இயக்குனர் மு களஞ்சியம் அவர்களையும் கழகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்களே, இந்த இனிய மாலை வேளையில் எங்களது கழகம் கலை இலக்கிய தமிழ் தேசிய தளம் என்கிற அமைப்பு ஒருங்கிணைக்கிற முந்திரிக்காடு படத்தின் வெற்றி விழா மற்றும் பாராட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கழகம் கழகம்ங்கிற அமைப்பு வந்து கிட்டத்தட்ட வந்து 2013 தொடங்கி ஒரு 4 ஆண்டுகள் மிக வீரியமாக தமிழ் களத்திலே செயல்பட்ட ஒரு அமைப்பு. கலை இலக்கியம் சார்ந்து தமிழ் தேசிய கருத்துக்களை சிந்தனைகளை எடுத்து செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக கழகம் தொடங்கப்பட்டது. எங்களது ஆசானாக வழிகாட்டியாக நாங்கள் எடுத்துக்கொண்டது தமிழ் தேசிய தலைவர் தோழர் தமிழரசனையே. அவரை முதன்மையாக கொண்டு அவருடைய கருத்துக்களை அதோடு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய சிந்தனைகளை புறந்தள்ளி கொண்டிருக்கிற கலை இலக்கிய உலகத்திற்கு எப்படியாவது கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்பதற்காக எங்களது கழகம் தொடங்கப்பட்டது. கழக அமைப்பு தொடங்கின அந்த முதல் நாளிலே இயக்குனர் ராம் இயக்கிய தங்கமெங்கல் படத்துக்கு பாராட்டு விழாவும் எடுக்கப்பட்டது. அன்றே தமிழீழ தமிழ் தேச படைப்பாளர்களுக்கான விருதுகளை அறிவித்து அதையும் செம்மையாக செய்தோம். தமிழ் தேசிய எழுத்தாளர் மு தனராஜ ஐயா எழுதிய ஒரு தமிழ் பாம்பரின் பயணம் என்கிற புத்தகத்தை அந்த அரங்கிலே முன்பதிவு செய்வதற்கு இலவசமாக கொடுத்தோம்.
அந்த புத்தகம் மிக காத்திரமாக தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய புத்தகமாக இருந்தது, ஒரு நாவலாக இருந்தது. இதுவரைக்கும் இருந்து கொண்டிருந்த தமிழக அரசியலை குறுக்குவெட்டு தோற்றத்தில் பார்த்த ஒரு நாவலாக இருந்தபடியால் அதை நாங்களே முன்னெடுத்து அன்றே 300 புத்தகங்களை இலவசமாக கொடுத்தோம். இப்படித்தான் கழகத்தில் ஒன்று தொடரும். கழகம் என்கிற இதழ் ஆரம்பித்தோம். சிற்றிதழ்கள் வழக்கமாக வண்ண பக்கங்களே இருந்திருக்காது. எவ்வளவு கடினமாக சிக்கலாக இருந்தாலும் பரவாயில்ல, அன்னைக்கே நாங்கள் வந்து முழு வண்ணத்தில் ஒரு ஆனந்தவுடன் போன்ற ஒரு தரத்தில் வந்து ஒரு இதழை கொண்டு வந்தது நாங்கள் தான். அதோடு கிட்டத்தட்ட இன்னும் என்னால் சரியா அந்த லிஸ்ட் எடுக்க முடியல, கிட்டத்தட்ட ஒரு 120-130 புத்தகங்களாக இருக்கும். எங்கள் கழக அமைப்பினரால் விமர்சன அரங்கில் தொடர்ந்து விமர்சன கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த புத்தகங்களை பற்றி விவாதிக்கப்பட்டது. தமிழ் சூழலில் ஒரு அமைப்பு ரீதியாக கிட்டத்தட்ட அவ்வளவு அதிகமான புத்தகங்களை 400 மேற்பட்ட ஆளுமைகளை வரவழைத்து தொடர்ந்து வார வாரம் தொடர்ந்து அமைப்பு ரீதியாக நடத்திக்கிட்டோம். 3 ஆண்டுகள் கடினமான பொருளாதார சூழலுக்கு இடையிலையும் ரொம்ப காத்திரமாக செயல்பட்ட ஒரு அமைப்பு தான் அது. பல்வேறு நெருக்கடிகள், அரசு நெருக்கடிகள், அரசியல்வாதிகள் நெருக்கடிகள்னால கொஞ்சம் நெருக்கடிகளை சந்திச்சு அதை அப்படியே கொஞ்சம் அமைதிப்படுத்த வேண்டிய சூழல் இருந்தது. தோழர் தமிழரசனை பத்தி வாழும் மரம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை முதல்ல கழகம் பெயரிலே வந்து கழகம் அமைப்பின் சார்பாக ஒரு புத்தகத்தை பதிவித்தோம். அங்கிருந்து தொடங்கியது சிக்கல். பெருவாரியாக கிட்டத்தட்ட கைவிடப்பட்டவர்களாகவே மாறிவிட்டான் அந்த சூழல்ல. ஒரு அமைப்பை தொடங்கி கிட்டத்தட்ட நாம விருதும் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொடுத்த வரைக்குமே ஒரு 210 விருதுகளாவது கொடுத்துருப்போம் அந்த ஆண்டுகளில். கூட்டங்கள், தங்கமின்களுக்கு பாராட்டு விழா எடுத்திருக்கோம். குக்கு படத்திற்கு இங்கிருந்து கோயம்புத்தூர்ல வந்து அழைச்சிட்டு போய் பாராட்டு விழா எடுத்தோம். முடிந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பங்களிப்பை செய்ததாகவே கருதுகிறேன். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த தமிழ் சூழல்ல ஒரு அறைக்குள்ள இருந்து ஒரு 4-5 தோழர்களாக நின்று கொண்டு ஒரு சிறிய படத்தை வைத்துக் கொண்டு தோழர் தமிழரசனை வந்து தனியாக நின்று கொண்டு அவரை வந்து அவருக்கான வீர வணக்கம் செலுத்துவது என்கிற அந்த புள்ளியை உடைத்து எறிந்து முற்றுமுழுதாக உடைத்து எறிந்து சென்னை திருக்கழுங்கும் தோழர் தமிழரசனை 6 காலத்தில் ஒட்டி மொத்த தமிழ் சமூகத்துக்கும் இந்த கழகம் அமைப்பு ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்தது என்றே சொல்லலாம். இன்னைக்கு வந்திருக்க விடுதலை வரைக்குமான காரணிகளில், எங்கள் தலைவர் தோழர் தமிழரசனை பற்றி பேசுவதற்கான காரணிகளில் மிக முக்கியமாக அந்த கழகம் அமைப்பு இருந்த காலம் ஒரு மையமாக இருந்திருக்கும் என்று என்னுடைய எண்ணம். தோழர் தமிழரசன் யார்? சாதி ஒழிப்பு முன் நிபந்தனையாக கொண்டு தமிழ் தேச விடுதலை வேண்டும் என்று களத்திலே நின்று மாண்ட ஒரு மாவீரன். தன்னுடைய கடைசி இருப்பிலும் கூட தன்னுடைய மக்கள் மீது தன்னுடைய துவக்குகளை திருப்பாத ஒரு மாபெரும் தலைவன். அவருடைய வழியிலே, அவருடைய பாதையிலே எங்களால் அவ்வளவு தூரம் பயணிக்க முடியாது என்றாலும் ஒரு அரசியல் ரீதியாக அவர் முன்னெடுத்த விடுதலைக்கான கருவியாக ஒரு சிறு புள்ளியை தூங்க வேண்டும் என்பதனால்தான் நாங்கள் அவ்வளவு தூரம் செயல்பட்டோம். மீண்டும் நீண்ட நாட்களுக்கு பிறகு கழகத்தை கொண்டு வந்ததற்கான காரணம் முந்திரிக்காடு.
எழுத்தாளர் இமயம் எழுதிய பெத்தவன் நாவலை நான் வந்து அப்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாசிச்சிருக்கேன். வாசிச்சது மட்டும் இல்லாம அவருடைய சொந்த ஊருக்கே போய் அவருடைய வீட்லயே உட்கார்ந்து அந்த நாவல் பேசு பொருளை வந்து ரொம்ப ரொம்ப புலங்காகிதமா அவருடைய உரையாடி இருக்கேன். அது ஒரு காலம். அந்த நாவலை அடிப்படையாக கொண்டு ஒரு திரைப்படத்தை உருவாக்குகிறார் கலைஞ்சோம் அப்படின்னோடனே பெரிய சாய்ராட் போன்ற ஒரு ஒரு மனதுக்கு நெருக்கமான ஒரு படத்தை செய்ய போறான்ற மன உந்துதல் அன்றே இருந்தது. தமிழ் சினிமாவில் சாதியை பேசக்கூடாது, சாதி சிக்கலை பேசக்கூடாது, மத சிக்கலை பேசக்கூடாது என்பதாக சில பூச்சாண்டிகள் போக்கு காட்டிக் கொண்டிருக்கும் போது தமிழ் தேச விடுதலைக்கு எதிரியாக சாதியும் மதமும் பெரும் தடையாக நின்று கொண்டிருக்கும் போது கிடைக்கும் எல்லா ஆயுதங்களின் வழியாகவும் நாம் பேச வேண்டும், பேசியாக வேண்டும். அந்த வகையிலே முந்திரிக்காடு திரைப்படம் ரொம்ப அழுத்தமாக புறையோடி போன இந்த சாதிய சமூகத்தின் அழுக்கு முகங்களை, கோர முகங்களை அப்படியே காட்சிப்படுத்தியிருக்கிறது. இப்படத்திலே நடித்த யாவரும் அந்த நிலத்திலே வாழ்ந்தவர்களாகவே இருந்தார்கள். அதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது. அந்த படம் உண்மைக்கு நெருக்கமாக இருப்பதற்கான காரணியாக எல்லா பாத்திரங்களும் தனது வேலையை உணர்ந்து செய்திருந்ததுதான். இப்படி ஒரு முக்கியமான படம், நாங்கள் கழகம் அமைப்பு மீண்டும் உருவாகணும் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக நானும் முகிலனும் பேசிக்கிட்டு இருந்தோம். அதை ஏன் நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம், திரும்ப தொடங்குவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் முந்திரிக்காடு படம் பார்க்கக்கூடிய சூழல் அமைஞ்சது. சரி, முதல்ல இதை தொடங்கிடலாம். முந்திரிக்காடின் வழியாக கழகம் தனது விதையை மீண்டும் ஊன்றட்டும் என்பதாக முயற்சித்தோம். அம்முயற்சி இந்த அரங்கில் இன்று கூடியிருக்கிறது. வந்திருக்கக்கூடிய யாவருக்கும் எங்களது கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் என் அன்பான மரியாதையான தமிழ் தேசிய வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த சினிமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பேசுறதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்குது. ஏன்னா நான் ஒரு டிவியில் போய் உரையாற்ற போகணும், அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தமிழ் சினிமாங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒத்துப்பீங்க, தமிழ் சினிமா என்பது இன்று சாதியாக பிரிந்திருக்கிறது. என் சாதிக்காரன் படம் எடுத்தால் அவனை நான் எப்படி வேணாலும் ப்ரொமோட் பண்ணுவேன். அது நல்ல படமாக, கெட்ட படமாக, நல்ல கருத்தை பேசுதா, கெட்ட கருத்தை பேசுதா, அதில் விளங்குதா விளங்கா இல்லையா, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அந்த படத்தை எடுத்தவன் என் சாதிக்காரன் எடுத்தால் அது எவ்வளோ மொக்கப்படமாக இருந்தாலும் நாங்கள் ஓட்டாக வைப்போம். அந்த படத்துக்கு எல்லா ரிவ்யூவரையும் கூப்பிட்டு ரிவ்யூ பண்ண வைப்போம். கடைசியில் அந்த அவார்டுக்கு, அந்த படத்துக்கு நாங்கள் அவார்டும் வாங்கி கொடுப்போம். நான் கூட கீராவை பல முறை சொல்லியிருக்கேன், நீங்கள் தமிழ் தேசியம்னு பேசுகிறதுக்கு ஜாதி சார்ந்த தேசியம் பேசியிருந்தீங்கன்னா 5 சினிமா எடுத்ததுக்கு நீங்கள் நிறையா சம்பாதிச்சுட்டு செட்டில் ஆகிருக்கலாம். உங்களை போன்று என்னை போன்று பிழைக்க தெரியாதவர்கள் தான் நீங்கள் தமிழ் தேசியம் பேசி வீணாக போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு இது ஒரு இந்த இடத்துல பதிவு பண்ணுறது ரொம்ப வருத்தமான ஒரு செயலாக இருக்கும். ஏன்னா தமிழ் தேசிய அரசியலை நம்பிக்கையாக கொண்டிருக்கின்ற தம்பிமார்கள் தங்கைமார்கள் இன்னும் இருக்கலாம். அவர்கள் நெஞ்சில் நான் இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவநம்பிக்கையை விதைக்கிற மாதிரி தோணலாம். ஆனால் உண்மை இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. தமிழ் சினிமா ஒட்டு மொத்தமாக ஒன்று, நீங்கள் ஜாதி சார்ந்து படம் எடுக்கணும், இல்லைன்னா கட்சி சார்ந்து படம் எடுக்கணும். இந்த கட்சி அப்படின்னா அந்த கட்சிக்காரங்க அந்த படத்தை வாங்கி 1000 தியேட்டர்லேயும் அவங்களே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்போ அதனால தான் இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னா, இடதுசாரிகள் கூட இன்றைக்கி அந்த கட்சியோட உறுப்பினர்களாக துடித்து கொண்டிருக்கிறார்கள். அதான் ஒரு உண்மை. ஏன்னா எனக்கு பாலிஸ்டாக பேச தெரியாது. ஐம் ரியலி வெரி சாரி டு சே திஸ், எனக்கு பாலிஸ்டாக பேச தெரியாது, உண்மையை பட்பட்டுன்னு தான் போட்டு வந்திருப்பேன்.
இன்னைக்கு நிறைய இடதுசாரிகள் ஆனந்த விகடனில் தொடரலாம் எழுதிட்டு இருப்பாங்க. இடதுசாரியத்தை தூக்கி பிடித்து கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் இன்னைக்கு அந்த கம்பெனி எனக்கு பணம் கொடுக்கும் அப்படின்னா அந்த கட்சிக்காரனாவை மாறுவதற்கு தயார் என்ற நிலையில் இன்று பலர் அப்படித்தான் இங்கே விலை போகிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நீங்கள் எந்த சாதிக்குள்ளேயும் வரல, எந்த கட்சியோட பெரிய பேனர்லேயும் உங்களால் படம் எடுக்க முடியலன்னா தமிழ் சினிமாவில் சர்வே பண்ண முடியாது. இதை வந்து நான் ஒரு சின்ன ப்ரொடியூசராக இருந்து இந்த இடத்துல ரொம்ப துக்கத்தோட வேதனையோடு பதிவு பண்ணுறேன். இங்கே வந்து வருகின்ற படங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்து தமிழ் சினிமாவில் 250 படம் வருதுன்னா அதில் ஒரு 20 படம் மட்டும்தான் கமர்ஷியலாக வெற்றிகரமாகுது. மீதி 220 படம் எங்கே போகுது? 10 படம் நீங்கள் ப்ரொமோ பண்ணுறது சோசியல் மீடியாவில் உட்காந்து ப்ரொமோ பண்ணி அதை வந்து ஓட வைக்கிறீங்க, அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? மீதி 200 படங்களோட கதி என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்படிதான் ஒவ்வொரு வருஷமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மிக குறிப்பாக ரெட் ஜெயின்ட்டு அந்த குடும்பம் சார்ந்த மீடியா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக வந்ததுக்கப்புறம் 3 மகன்களும் 3 கம்பெனி ஆரம்பித்ததுக்கப்புறம் 2006-2011 தமிழ் சினிமா கிட்டத்தட்ட செத்தே போச்சுன்னு தான் சொல்லணும். அப்புறம் ஏதோ இடையில 10 வருஷம் மூச்சு விட்டது, திருப்பி இப்போ மேலே எழுந்திருக்குது. அந்த மேலே எழுந்த காரணத்தினால் இன்றைக்கி அவர்கள் ரெய்டுகளை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி பேசினா இலக்கிய கூட்டத்தில் ஒரு சினிமா பாராட்டு விழா கூட்டத்தில் அதை பற்றி பதிவு பண்ணது தப்பாக ரைட்டாங்கிறத பற்றி யோசிக்காமல் உண்மை என்னவோ அதை பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் அதை சொல்லிட்டேன். அடுத்த சினிமாவுக்குள்ளே வரேன். சினிமா முந்திரிக்காடு இமயம் அவர்கள் எழுதிய, இமயம் ஒரு தன்னை எழுத்தாளர் என்று சொல்லிக்கொள்வதை விட திமுகவை சார்ந்த எழுத்தாளர் என்று சொல்லிக்கொள்வதில் ரொம்ப பெருமை அடையக்கூடியவர். ஆக்சுவலி அவர் இந்த இடத்துல நின்றுக்கணும். அவருடைய நாவலை நாம் சினிமாவாக மாற்றியிருப்போம். அந்த சினிமா பேசிய கருத்து யாரும் பேச விரும்பாத அல்லது பேச பயப்படுகின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப போல்டாக பேசியிருந்தார். அந்த விஷயத்தில் அந்த படத்தை வந்து எங்கேயுமே எந்த ஒரு டயலாகையும் வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன், நான் இதை நான் சாஃப்டாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை. அது உண்மையிலுமே அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த டயலாக் போர்ஷன். டயலாக் எழுதினவர்கள் அண்ணனாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாம் மேக்ஸிமம் நம்ம வந்து திரும்ப திரும்ப நாங்கள் மேடைகளில் பேசுகின்ற நிறைய விஷயங்கள் அங்கே படத்துக்குள்ளே இருந்தது. அதை இடம் சார்ந்து பொருள் சார்ந்து வைக்கிறது அப்படிங்கிறது. இரண்டாவது, அந்த முந்திரி காட்டை வந்து தமிழ் சினிமாவில் யாரும் தங்கர் பச்சான் காட்டியிருக்கார். அதுக்கப்புறம் வந்து அந்த முந்திரி காடுகளை இத்தனை அழகாக காட்டியது முந்திரி காடு படம் மட்டும். ஏன்னா ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுற இடமும் அதுதான். எங்க அந்த அண்ணன் இவங்க எல்லாம் சேர்ந்து கும்பலாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதும் அங்கே தான். திரும்ப 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 அந்த முந்திரி காடுங்கிறது வந்து இவ்வளோ அழகாக காட்ட முடியுமா? ஏன்னா அந்த முந்திரி காடுங்கிறது அது அந்த முந்திரிங்கிறத நீங்கள் மரம்னு சொல்ல முடியாது சயின்டிஃபிக்காக, அதை வந்து புதர் செடின்னு சொல்ல முடியாது. அது ரெண்டு மிக்ஸான ஒரு இதுதான் சயின்ஸ் படி. அப்போ அதை வந்து நீங்கள் வந்து அவ்வளோ அழகாக காட்டுறது அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஆனால் அதை வந்து அவ்வளோ தூரம் அழகாக எங்கேருந்து பார்த்தாலும் ஒரு படம் முடிஞ்சு வெளியே வரும்போது ஏதோ முந்திரி காட்டுக்குள்ளே நம்ம கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பயந்து போய் வந்த மாதிரி தான் தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை கேமராமேன் கொடுத்துருந்தார். அந்த கேமராமேன் சார் மிகப்பெரிய ஒரு பாராட்டு. ரெண்டாவது, ஹீரோயினோட நடிப்பை சொல்லியே ஆகணும். எனக்கு ரொம்ப உருக்கமாக இருந்த இடம் என்ன அப்படின்னா அந்த விஷத்தை அப்பா கலந்து கொடுத்தாருன்னு நினச்சிட்டு அந்த பொண்ணு ரொம்ப உணர்வுபூர்வமாக அந்த சாப்பாடை சாப்பிடும் போது என்னென்னா அது ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி காட்சிகளை இல்லை அந்த மாதிரியான ஒரு வழியை அனுபவித்தவர்களை நீங்கள் நேரில் பார்த்துருந்தால் அப்போ அந்த பெயின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடியும். அது அந்த பாப்பா வந்து ரொம்ப அழகாக பாப்பான்னு சொல்லமான்னு தெரியல, ஏன்னா பொண்ணு வயசு இருக்கும் அவங்களுக்கு. அதனால அதை வந்து ஃபீல் பண்ணி அந்த இடத்துல ஒரு சர்க்குலர் நைட்டின்னு நினைக்கிறேன் போட்டுட்டு உட்காந்துட்டு அப்படியே அது எடுத்து அந்த சாப்பாட்டை வச்சு வாயில் வச்சு முழுங்கும் போது வந்து என்னென்னா நான் சாகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். எங்கள் அப்பா எனக்கு இந்த சாப்பாடு கொடுத்துருக்காரு, அதனாலேயே நான் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு ஒரு அப்பா மேலே இருக்கிற பாசத்துக்கு நான் எதை வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கும்போது அந்த அப்பா வந்து சொன்னப்போ நான் வந்து அதில் விஷத்தை கலக்கவே இல்லைம்மா. அது ஒரு எதிர்பாராத ஒரு டெஸ்ட். ஆக்சுவலி அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னா அவர் கலந்துருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கடைசி வரைக்கும் என்னென்னா ஒரு பொம்பளை பிள்ளை என்ன வேணாலும் டெசிஷன் எடுக்கலாம் சார், ஆனால் அந்த பொம்பளை பிள்ளை எடுக்கிற டெசிஷனுக்கு
ஒரு அப்பா வந்து உறுதுணையா இருந்துட்டா எவ்வளோ பெரிய மலையை வேணாலும் கடந்து போயிருக்கேன். எவ்வளோ பெரிய மலையை வேணுங்க. என்ன பெரும்பாலான குடும்பங்கள்ல என்னன்னா அம்மா நிற்பாங்க, அப்பா நிற்க மாட்டார். ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மாரல் சப்போர்ட் யாருன்னா கடைசி நிமிஷத்துல எனக்கு கூட படம் ஆரம்பிக்க பார்க்கும்போது என்ன தப்ப செய்யும் மலமாட்டு அப்பா போட இருக்குது, ஒண்ணுமே ஒத்துக்க மாட்டேங்கிறோம், ஊரெல்லாம் போட்டு அந்த பொண்ணு அடிச்சு எடுத்துட்டு போடுறாரு, இவர் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாரு, ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாரேன்னு ரொம்ப வருத்தமா இருந்தது அந்த அப்பா மேல. கடைசி நிமிஷத்துல அவர் வந்து நின்று அந்த பொண்ணுக்காக நான் எவ்வளவு பெரிய துயரத்தையும் தாய்க்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்துல இருக்கிற நகையெல்லாம் அள்ளி போட்டு ஒரு மஞ்சள் பையில எடுத்து கொடுத்து ஒரு கிராமத்து அப்பாவாவே ஒரு உண்மையான அப்பாவா இருந்துதான் அவர் அப்படித்தான் வாழ்ந்திருப்பார். அப்படி ஒரு அப்பாவா அவர் அந்த இடத்த பண்ணியிருந்தது உண்மையா அந்த இடத்துல ரொம்பவே இந்த ஹீரோ வந்து என்னன்னா அவருக்கு வந்து முகத்துல கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் காட்ட வரலன்னா ஒன்றும் ஒரு வேலை நீங்க சரியா வேலை வாங்கலீங்களா தெரியல. ஏன்னா அந்த தம்பியோட படம் நான் இது ரெண்டாவது படம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி அவர் பாரதியோட நாவல் வாயிதா அது சில இடங்கள்ல என்னன்னா அந்த பொண்ணு வந்து பயங்கர இது யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் கொஞ்சம் ஓப்பன் டாக்கா தான் டெலிங். அந்த பொண்ணு வந்து பயங்கர அந்த ரொமான்ஸாக இருந்தாலும் சரி அடிச்சா போட்டு அழுகிறதா இருந்தாலும் சரி அவ்வளோ அடி வாங்கிட்டு அது வந்து இருந்தாலும் கூட அது திருப்பி எல்லாம் அடிக்குது அந்த மாதிரி ஒரு வீரமான பொண்ணா நீங்க அதை காட்டுறப்போ அந்த அளவுக்கு அவர் அந்த தம்பி அங்கே நிக்கல. அவர் ஆக்சுவலி அந்த கேரக்டரே வந்து அந்த பொண்ணை விட கொஞ்சம் கோழையான ஆளா தான் நீங்க அதை உருவிச்சிருக்கீங்க. ஆனா அவர் என்னன்னா அதையுமே வந்து அந்த பொண்ணு அளவுக்கு இவ தான் வந்து ஓவர் பிளே பண்ணிட்டே போகுது எல்லா இடத்துலையும். அந்த இடத்துல அந்த அவர் வந்து அது ஒருவேளை நீ டாமினேட் பண்ணிக்கோன்னு நான் கொஞ்சம் சட்டிலாகவே இருக்கேன்னு அவங்க இடத்துக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு தெரியாது. பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவள் பயங்கரமாக டாமினேட் பண்ணிடுது, அந்த தம்பி வந்து கொஞ்சம் சட்டிலாகவே போயிட்டு இருந்தார். அது நோட் பண்ண முடிஞ்சுது. இன்னும் கூட ஏதாவது ஒரு இடங்களில் வந்து அவங்க எப்படி அந்த சாப்பாடு சாப்பிட்ற சீன்லேயோ கடைசி சீன்லேயோ வந்து ரொம்ப உருக வச்சாங்களோ அதே மாதிரி அவரும் பெட்டராக ட்ரை பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் அந்த அண்ணா நீங்கள் அது ஷார்ட்டாக அதில் நடிச்சிருந்தீங்க. அவர் வந்து இவர் வந்து என்ன பண்ண முடியும் அப்படி தான் தோணுமா இருந்தது. ஆனால் வந்து அவர் வந்து அது ஒரு அந்த குரூப்பில் சண்டை போடுற குரூப்பில் எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டு அடிச்சுட்டு சண்டை போட்டுகிட்டே இந்த குரூப்பில் அவர் வந்து எல்லாரோடைய மனசுலையும் நின்றுட்டார். அது வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆக்சுவலி தமிழ் சினிமா ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இது யாரும் பேசாத பேச விரும்பாத ஒரு கருத்தை படத்தில் வைத்த எங்கள் அண்ணன், அவர் எங்கள் அண்ணனாக இருக்கனால தான் அப்படி ஒரு படத்தை எடுத்தார். அதனால் ஒரு அண்ணனுக்கு தங்கச்சி பெரிய பாராட்டுன்னுலாம் எதையுமே சொல்லிக்க முடியாது. ஏன்னா இது அவர் எவ்வளவு இந்த படத்தை எடுத்தேங்கிறதுக்காக சந்தோஷப்பட்டுக்கிறாரோ அதே அளவுக்கு தான் நானும் சந்தோஷப்பட்டுக்க முடியும். இந்த படத்தை ஏண்டா எடுத்தாலும் அவர் எந்த அளவுக்கு துக்கப்படுறாரோ அதே அளவுக்கு தான் நானும் துக்கப்பட்டுக்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் திரும்பவும் அந்த அரசியலுக்குள்ளேயே வருகின்றேன். நீங்கள் தமிழ் சினிமா என்பது இந்த ஜாதியாக பிரிந்து இருக்கின்றது. ஒருவேளை இந்த படத்தை அவர் ஒரு வேற ஒரு பேனரில் வேற ஒரு சாதி சார்ந்த அடையாளத்தோடு அதை எடுத்திருந்தால் இன்னைக்கு இந்த தமிழ் துறையுலகம் அதை வேற மாதிரி கொண்டாடியிருக்கோம். 2023 தாமு ஏசாக்கா விருது கொடுத்துருக்கும், நடந்திருக்கும். இதெல்லாம் தாமு ஏசாக்கா இது ஒரு பொருளாக எங்கேயுமே பேசவே மாட்டாங்க. இந்த பேசியிருக்க சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ஏன்னா தாமு ஏசாக்கா தாமு ஏசாக்கா யாராவது இருந்தால் பதிவு செய்து கொள்கிற எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது, இது துக்கம் கிடையாது. நான் எவ்வளவோ அடி வாங்குறேன் உங்ககிட்டயே அடி வாங்கிக்கிறேன் அவ்வளோதான் சரியா. அதாவது இது ஒருவேளை இங்கே தாமு ஏசாக்கா வந்து இருந்திருந்தா 2023 ஒரு நல்ல படத்துக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு கன்சிடரேஷன் நல்ல படங்கள் பட்டியலில் நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சா கூட நீங்கள் முந்திரி காடாக கொண்டு வந்திருக்கணும். ஆனால் அது கொண்டு வரப்படுமா அதுக்கான அரசியல் எல்லாம் தாண்டி ஒரு படத்துக்காக இங்கே இது பேசப்படுமா அப்படிங்கிறது தான் தெரியல. அதனால தான் சொல்கிறேன் இங்கே சினிமா அப்படிங்கிறது நீங்கள் சினிமாவுக்குள்ள எதையுமே சினிமா தேடுற ஒரு இடம்தான், ஜாதி பார்க்காமல் மதம் பார்க்காமல் போகக்கூடிய இடமாக இருந்ததுக்கு இன்றைக்கி நீங்கள் ஜாதி சார்ந்து அரசியல் சார்ந்து போகக்கூடிய ஒரு இடமாக சினிமா தேட்டரையும் சினிமா தயாரிப்பு நிறுவனங்களையும் சினிமா உலகையும் மாற்றி வைத்திருப்பது இந்த 2023 பலருடைய மண்ணாக பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த இடத்தில் அதை ஒரு மிகப்பெரிய அவமானமாக இந்த தமிழ் சமூகம் கருதுகிறது. அதற்கு தமிழ் தேசியம் பேசுகின்றவர்கள் இந்த மாதிரியான படங்களை கொண்டாடணும், அது ரொம்ப முக்கியம். எல்லோரும் ஏன்னா நாம் கொண்டாடாமல் போகும்போது தான் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க இதை கொண்டாடாமல் போகும்போது தான் மற்றவர்கள் அதை மறுதளிக்கிறார்கள். அதனால்
தமிழ் தேசியம் பேசுகின்ற எழுத்தாளர்கள் எழுதுகின்ற புத்தகங்களோ கவிதை புத்தகங்களோ நாவல்களோ இந்த மாதிரியான சினிமாக்களோ ஒருவேளை இது வக்கீலாலாம் வந்து அஞ்சு படம் எடுத்ததுக்கு தமிழ் தேசியம் ஒரு உலக அளவில் இது ஆதரவு தெரிவிச்சிருந்தா இன்னைக்கு அவர் இருக்கிற இடமே மேல இங்கே தமிழ் தேசியம் அந்த மாதிரியான ஒரு அரசியலை செய்யாமல் போகும்போது தான் பலர் இங்கே பின்தங்கி இருப்பதற்கான காரணமாக இங்கே இருக்கிறது. அதையும் சேர்த்து நம்ம புரிஞ்சு அதற்கான இது ஒரு சினிமா பாராட்டு கூட்டமாக மட்டுமல்லாமல் கழகம் 3-4 ஆண்டுகள் கழித்து இப்படியான ஒரு விடயத்தை எடுத்து செய்கின்றார்கள். அது வெற்றி பெற வேண்டும் என்று கூறி தொடர்ந்து கழகம் இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும். அதற்கு எப்போதும் ஒரு தோழராக நான் உங்களோடு உறுதியாக இருப்பேன் என்கின்ற வாக்குறுதியும் அளித்து விடைபெறுகிறேன். நன்றி. ஏற்பாடு செய்துள்ள கழகம் அமைப்பினருக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்கள். திரைத்துறையில் தமிழ்நாட்டு திரைத்துறையில் ஒரு கழகத்தை புரிந்த ஒரு திரைப்படத்துக்கு கழகம் அமைப்பினர் வாழ்த்து தெரிவிப்பதும் பாராட்டுவதும் சரியானது, பொருத்தமானதும். படத்துடைய நுணுக்கம் பற்றிலாம் எனக்கு தெரியாது, கலை இலக்கியம் அதெல்லாம் கிடையாது நான். ஆனால் இந்த படம் பேசக்கூடிய அரசியல் என்பது மிக மிக முக்கியமானது. சாதி மறுப்பு திருமணங்கள் வளர வேண்டும் அப்படின்றது ஒரு மைய கருவாக இந்த படம் பேசுகிறது. இப்போ சாதியை ஒழிப்பதற்கு இது முதல் அந்த படத்தில் நம்ம கதை ஊடாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அந்த கதாநாயகி வந்து அந்த சாதி மறுப்பு திருமணங்களை வச்சாதான் அந்த சாதி என்பது ஒழியும் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு புரிஞ்சுக்கிற மாதிரியும் அந்த பெண்ணை மையப்படுத்திய கதையாகத்தான் இந்த கதை இருக்கிறது. பல படங்கள் நம்ம சாதியை பற்றிய படங்கள்லாம் நிறையா வந்திருக்கு, அதெல்லாம் ஆண்களை மையப்படுத்தி இப்போது அதில் வந்து ஹீரோ எல்லாத்தையும் முறியடிக்கிற மாதிரியான படங்கள் தான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு பெண்ணை மையப்படுத்திய ஒரு சாதி சமூகத்தை இப்படிலாம் இருக்குது அப்படின்றது ஒரு பொண்ணுடைய ஒரு ஆங்கிள்லேருந்து காட்டின மாதிரியான ஒரு முதல் சினிமாவை எனக்கு படுது. அதனால் அது ஒரு பெண் மைய கதையாக தான் இந்த கதையே இருக்கிறது. அடுத்தது வந்து இந்த கலப்பு திருமணம் என்பது வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், பெண்ணை வரைக்கும் அதை பேசிக்கிட்டு இருக்கோம். நாம் வந்து அதை வந்து தமிழ்நாட்டில் ஒரு சட்டமாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 97 நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரியக்கம் முதன்முதலாக அதை பேசியது. 97 திருத்துறைப்பூண்டியில் தீண்டாமை ஒழிப்பு தமிழர் ஒற்றுமை அந்த மாநாட்டினுடைய தலைப்பு அவருடைய முதல் தீர்மானமாக போட்டோம். என்னென்னா கலப்பு சாதி மனம் சேராங்க அப்படின்னா அந்த கலப்பு சாதி திருமணம் செய்த வர இப்போ இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அதில் வந்து யாராவது ரெண்டு கணவருக்கு ஒரு சாதி மனைவிக்கு ஒரு சாதி இருக்குன்னா அது ரெண்டு சாதிகளில் ஏதாவது ஒரு சாதிக்கு நல்ல சலுகையோ நல்ல இடஒதுக்கீட்டு சலுகை கிடைக்குதுன்னா அவங்களுக்கு நம்ம அதை அந்த சாதியை போட்டுக்கிறாங்க. இன்றைக்கி கலப்பு மனம் புரிந்தவர்களுக்கு அந்த சாதி என்பது இருக்குது, தாய் சாதியோ இல்லை தந்த சாதியோ இருக்குதுன்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்ட நிலைமை. ஆனால் இப்படி இருக்கக்கூடாது. நாம் 97 என்ன போட்டோமோ தீர்மானம் போட்டோம்னா இப்படி கலப்பு மனம் புரிபவர்களை தனி சாதியாக சாதியற்றோர் என்று வகைப்படுத்த வேண்டும். அப்படி வகைப்படுத்தி அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், கல்வியில் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும்போது தான் இப்போ வந்து சாதி சங்கங்களில் பெரும்பாலும் அவங்க ஆட்களை எப்படி சேர்க்குறாங்க அப்படின்னா, நம்ம சாதியில் இந்த இதில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு நம்ம இவ்வளோ இடஒதுக்கீடு வாங்கித்தரோம், இந்த சங்கத்தை இப்படி வளர்க்குறோம், இப்படி இந்த கட்சியை வளர்க்குறோம் அப்படின்னு தான் ஆட்கள் சேர்க்குறாங்க. இப்போ நாம் வந்து இது போல் கலப்பு மூலம் புரியவர்களுக்கு தனியான இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தோம்னா அவர்கள் ஆள் சேர்ப்பதற்கான ஒரு இதையை நம்ம காலி பண்ணிடலாம், சாதி சங்கங்களை காலி பண்ணிடலாம். இப்போ எல்லா சாதி சமூகமும் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா எல்லாருமே சரியான இந்த குடிவாரி கணக்கெடுப்புன்னு நம்ம சொல்கிறோம், சாதி வாரி கணக்கெடுப்பு அதை எடுத்து இந்தந்த பட்டியலில் உள்ள பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அதை நம்ம உறுதி செய்து கொடுத்துட்டோம்னா இந்த கலப்பு திருமணம் செய்தவருக்கு தனியான இடஒதுக்கீடு கொடுக்கணும் என்பதை 97 ஒரு தீர்மானமாக போட்டோம். இப்போ அதெல்லாம் தீர்மானமாக நாங்கள் அரசியல் களத்தில் எதை பேசணும் அதை தான் கலை இலக்கிய தளத்தில் பலரும் புரிந்து கொள்கிறாருங்க. இப்போ இன்றைக்கி நிறைய அது பேசப்படுகிறது. இப்போ வந்து கேரளாவில் வந்து இதை பற்றி இப்போ 2017 வந்து பினராயி விஜயன் பேசியிருக்கார், கேரளாவில் வந்து கலப்பு மனம் திருமணம் செய்கிறவங்களுக்கு தனியான இடஒதுக்கீடு கொடுக்கணும், அதுக்கு என்னென்ன வழி செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். 2012-13 நீதிமன்றங்களைய பற்றி இது கூட பேசியிருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து சமூக களத்தில் என்ன ஒரு அரசியல் பேசப்படுகிறதோ சாதி ஒழிப்புக்காக அதை வந்து ஒரு திரைத்துறையில் வந்து இதை முக்கியமானதாக வைத்து இந்த படத்தை கட்டமைத்திருக்கிறார்கள், இந்த கதையை கட்டமைத்திருக்கிறார்கள். இது வந்து மிக ஒரு திருப்புமுனையான செய்தி. ஏன்னா சமூகமும் ஒரு சினிமா துறையும் இணையக்கூடிய ஒரு புள்ளியாக இது இருக்கிறது. அந்த வகையில் வந்து இந்த படம் என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய அளவில் பேசப்படக்கூடிய படமாக இருக்கும். பல படங்கள் அப்படி தான், இப்போ அந்த படம் வந்தபோது யாரும் பெருசாக அதை பேசுனதுக்கில்ல, இன்னி வரைக்கும் 1001 படத்தை எல்லாருமே கொண்டாடுறோம். ஆனால் திரையரங்கில் வந்து போனப்போ அதை பற்றி போய் பெருசாக பேசவே இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா இன்னி வரைக்கும் ரிங்டோனாக அந்த படம் இருந்துகிட்டே இருக்குது, 1001.
அதுபோல வந்து இந்த முந்திரி காடு படமும் சரி அதில் இருக்கக்கூடிய பாடல்களும் சரி பாடல்கள்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. வெளியிடும் போது நாங்கள்லாம் நிகழ்ச்சிகள்லேயே இருந்தோம். இந்த உயிரே பாட்டு வந்து ரொம்ப நல்ல பாடல். அந்த பாட்டு திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய அளவில் ஒரு நல்ல பாடல். நம்ம கவி பாஸ்கர் எழுதியிருக்கார் பாடல் வரிகளாக இருக்கட்டும், இப்போ நண்பர் பிரியன் அமைச்ச அந்த இசையாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து அந்த அளவுக்கு அருமையாக ஒரு ஆழ்ந்து அந்த கதையோடு ஒட்டி பொருந்துற மாதிரி இங்கே பாடல் திணிக்கப்பட்ட மாதிரி இல்லை, எல்லாம் அந்த கதையோடு ஒட்டி அது பயணிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து அதை அனுபவிக்கிற மாதிரி தான் அந்த வரிகளும் அமைந்திருந்தது. அந்த வகையில் வந்து இந்த படம் என்பது எல்லா தரப்பிலும் இந்த இயக்குநராக இருக்கட்டும் இல்லை மற்ற கூட நடித்த வில்லன் நடிகர்களாக இருக்கட்டும், அந்த வில்லன் நடிகர்லாம் பார்க்கும்போது கோபமெல்லாம் வருது. கடைசி நேரத்தில் வந்து அந்த அடிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்துட்டார் அதை தடுக்கிறாருன் போது திரையரங்கத்தில் நாங்கள் பார்த்த திரையரங்கத்தில் கை தட்டுறாங்க. இப்போ அந்த அளவுக்கு மன உணர்வோடு அந்த படம் வந்து நேரடியாக சம்மந்தப்பட்டிருந்தது, அந்த கதை என்பது சம்மந்தப்பட்டிருந்தது. இப்போ அந்த அளவிற்கு ஒரு மக்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு பொதுவான சமத்துவ எண்ணம் என்பது எந்த சாதியில் பிறந்தாலும் இருக்கிறது. சமத்துவ எண்ணம் என்பது மனிதர்கிட்ட இயல்பாக இருக்கிறது. ஆனால் அது சமத்துவ எண்ணத்தை சாகடிச்சு இதெல்லாம் அது காலி பண்ணுறது ஒரு சின்ன தன்னலை கூட்டம் தான். எல்லா சமூகத்திலையும் ஒரு சின்ன தன்னல கூட்டம் தான் அந்த சாதி வரியை வந்து ஒரு அரசியல் லாபத்துக்காக வளர்க்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த படத்தில் கூட அந்த தகப்பன் இருக்கிறார்ல, அவர் வேற ஒரு சமூகத்தில் பிறந்திருந்தார் கூட இந்த சாதி மறுப்பு திருமணத்தை தன் பெண் செய்யணும்னு நினைக்கும் போது அதை ஆதரிக்கிறார். இப்போ அந்த மாதிரி ஆதரிக்கக்கூடிய தகப்பன்மார்கள் எல்லா சமூகத்திலையும் இருக்கிறாங்க. அவர்லாம் தேடி கண்டுபிடிச்சி இணைக்கணுன்றது தான் இந்த படம் வந்து பேசுகிறது. எனவே நாம் வந்து எல்லா சமூகத்திலையும் இருக்கக்கூடிய முற்போக்குவாதிகளை இணைக்கக்கூடிய புள்ளிகளாக இந்த படத்தில் பல அந்த கதையில் வந்து பல அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் இந்த படம் என்பது மிக முக்கியமான படம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ இந்த படம் வந்திருக்கு அப்படின்னா இந்த படத்தை ஒட்டி இந்த கலப்பு திருமணங்கள் பற்றிய சட்டத்தை பற்றியும் இந்த கலப்பு சாதி திருமணம் செய்தவர்களுக்கு என்னென்ன சலுகைகள் நாம் வழங்கணும்னு பற்றியும் ஒரு பெரிய உரையாடலே நாம் நிகழ்த்தியிருக்கணும். அதெல்லாம் நாம் சரியாக செய்யலை. பல படத்தை பாராட்டுறோம், அதோடு நின்றுட்டோம். ஆனால் சமூக களத்தில் வந்து நம்ம என்ன செய்கிறோமோ அதை வந்து அரசியல் தளத்தையும் செய்தோம்னா இந்த படம் என்பது ஒரு வரலாற்றில் ஒரு நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அப்படித்தான் அமைந்திருக்கிறது. இந்த படத்தை எடுத்த இயக்குனர் களஞ்சியம், நடித்த கலைஞர்கள் அனைவருக்கும், இந்த தமிழ் தேசிய பெருக்க தலைவர் ஐயா மணியரசன் தஞ்சாவூரில் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி பேசினார், நல்லா அருமையாக நடிச்சிருக்கிறாங்க, நல்லா இருக்கு படம், போயிட்டு வாங்க அந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம்னு சொன்னால் அருமையாக இருக்கு போய் பாராட்டிடுவாங்கன்னு சொன்னார். அனைவருக்கும் என்னுடைய தமிழ் தேசிய பேரியக்க சார்பில் பாராட்டுகளையும் நெஞ்சு நிறைந்த நன்றியும். உள்ள கீரா அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்தநாள், அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முந்திரிக்காடு படக்குழுவினருக்கு பாராட்டு விழாவை தமிழ்நாட்டிலே முதல் முறையாக நடத்தி கொண்டிருப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படத்தோடு நான் நிறைய தொடர்ச்சியாக பயணத்தில் இருந்ததுனால எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. மற்றவங்கள்லாம் படத்தை பற்றி பேசுவாங்க, அதன் பிறகு நடந்தது தான் நம்ம நிறைய பேச வேண்டியது. இந்த திரைப்படம் எடுக்கும் வரைக்கும் நான் அண்ணனோட பயணத்தில் இல்லை. திரைப்படம் முழுவதுமாக எடுத்து முடித்ததற்கு பிறகாகத்தான் அண்ணனோடு நான் தொடர் பயணத்தில் இருந்தேன். கிட்டத்தட்ட இது வந்து தணிக்கை குழுவில் மட்டும் ஓராண்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்துக்கு மேலே தணிக்கை குழுவிலே கடந்துச்சு. என்னென்னா இதில் ரெண்டு மிக முக்கியமான ஆட்கள், அதுவும் அரசியல் பேசக்கூடிய முக்கியமான ஆட்கள் இருக்கிறாங்கன்றதுனால ரொம்ப கவனிக்கப்பட்ட படமாக இது. இது வரைக்கும் தணிக்கை குழுவில் இவ்வளவு கவனமாக இவ்வளவு படத்தை பார்த்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த படம் அவ்வளவு ஆழமாக பார்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட 86 இடங்களிலே வெட்டப்பட்டுச்சு இந்த படம். அவ்வளவு முக்கியமான காட்சிகளும் முக்கியமான வசனங்களும் அதில் துண்டிக்கப்பட்டிருக்குது. இதை பார்த்தே நம்ம இவ்வளவு புலாயுதம் அடைகிறோம்னா இப்போ அந்த 86 இடத்துல வெட்டப்பட்டது வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அப்போ அதன் பிறகு படத்தை வெளியிடணும்னு அண்ணன் கடுமையான முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தாங்க. அப்புறம் அப்படியே தேர்தல் வந்துச்சு, 2019 தேர்தல். தேர்தலுக்கு பிறகாக கொரோனா வந்துருச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். கொரோனா காலகட்டம் வந்ததுனால ஊரடங்கு, நாடடங்கு. நாடே வந்து உயிரோடு இருப்போமா என்னன்னே தெரில, எப்படி திரைப்படத்தை வெளியிடுறது அப்படின்ற ஒரு சூழல். அந்த சூழலில் ஆனால் அண்ணன் எப்போ சந்திச்சாலும் சரி, நாங்கள் பேசி கொண்டு இருக்கும்போது நாங்கள் எந்த பயணத்தில் போயிட்டு இருந்தாலும் சரி, வாகனத்தில் போயிட்டு இருந்தாலும் சரி,
இந்த படத்தை எப்படியாவது கொண்டு வந்துடணும் தம்பி, எப்படியாவது கொண்டு வந்துடணும் தம்பி, எப்படியாவது செஞ்சிடணும், எப்படியாவது செஞ்சிடணும்னு சொல்லிக்கொண்டே இருப்பார். சரி விடுங்கண்ணே, நான் எப்பவும் சொல்லும் போது ஆறுதலாக சொல்கிறது போல் விடுங்கண்ணே, கொண்டு வந்துடுவோம் கொண்டு வந்துடுவோம்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் அது வரைக்கும் படத்தை பார்க்கல. இந்த கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் பார்த்தோம், ஏன்னா நாங்கள் தங்கியிருக்க இடத்துல தான் படம் முழுவதுமாக எடிட் செய்ய போகிறோம். அதனால் படத்தை பார்த்த உடனே என்னால் தூங்க முடியல. இப்போ அவர் சொல்கிற மாதிரி நான் எப்பனே வெளியிடுறதுன்னு நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். கொரோனா முடிஞ்ச உடனே படத்தை வெளியிடுவோம்னு அண்ணா அப்போ வந்து சொன்னாங்க. நான் அப்போ ஒரு நான் ஒரு கம்பெனி பதிவு செஞ்சு வச்சுருக்கிறேன் படம் எடுப்பதற்காக. நான் படம் எடுக்கணும், அண்ணனை வச்சு ஒரு படம் எடுக்கணுன்றக்காக நாங்கள் ஒரு அலுவலகம் போட்டு படம் துவக்க விழாவுக்காக வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் என்னென்னா, இந்த படத்தை வெளியிட்டால் தான் அடுத்த படத்தை தொடங்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல். அப்போ இந்த படத்தை வெளியிட்டுருவோம்ண்ணே, வெளியிட்டுட்டு நம்ம படத்தை தொடங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அண்ணன்கிட்ட சொல்லிவிட்டு, வெளியிடுவதற்கு முயற்சி செஞ்சு நாங்கள் விளம்பரங்கள்லாம் கொடுப்பதற்கு எல்லா தொகையும் எங்கள் கம்பெனி முழுவதுமாக நான் என்னுடைய கம்பெனி சார்பில் ஒரு தொகையை செலவிட்டுட்டோம். செலவிட்டு எல்லா வேலையும் நடந்து கொண்டு இருக்கிறது. நடந்து கொண்டு இருக்கும்போது அடுத்த அலை, ரெண்டாவது அலை வந்துருச்சு. ரெண்டாவது அலை வந்த உடனே திரையரங்குக்கே எவனும் வரல. திரையரங்குக்கு போகிறதுக்கு பயப்படுறதுன்றத விட திரையரங்குக்கே யாரும் வரல. திரையரங்குகள்லாம் மூடிட்டாங்க. திருப்பி அது முடிஞ்சதுக்கு பிறகு முயற்சி செஞ்சோம், சரி எப்படியாவது திரும்பவும் கொண்டு வந்துடுவோம்னு. அப்போ என்னென்னா, திரையரங்கு திறந்த உடனே என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு இடைவெளி விட்டு தான் உட்காரணும். இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 200 சீட் இருக்குன்னா அதில் 100 பேர் தான் சீட்டு கொடுப்பான். இப்போ பெரிய படங்களுக்கு அது சமாளிச்சிடலாம், ஆனால் சின்ன படங்களால் நம்மளால் அதை பெரிய சிக்கலுக்கு உள்ளாயிடுவோம்னு. அதனால் கொஞ்சம் காத்திருப்போம். பெரிய படங்கள்லாம் வந்துட்டு போனோடனே மக்கள் திரையரங்குக்கு வந்ததுக்கு பிறகு இந்த படத்தை கொண்டு வருவோம்னு காத்திருந்தோம். அதன் பிறகு விஜய் படம் வந்துச்சு, அப்படி பெரிய பெரிய படங்கள் வந்துச்சு. அப்புறம் 2021 தேர்தல் வந்துருச்சு. திரும்பவும் நாங்கள் தேர்தல் பயணத்துக்கு போயிட்டோம். தேர்தல் முடிஞ்சவுடனே வெளியிட்டுருவோம்னு முயற்சி செஞ்சோம். அதன் பிறகு என்னென்னா, ஓடிடி பலமாக இருந்துச்சு. ஓடிடியில் கொடுத்துடலான்னு நாங்கள் சரி ஓடிடி கொடுத்துருவோம், ஓடிடியில் வித்துடலாமாண்ணே மொத்தமாக படத்தை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் விடாப்பிடியாக இருந்து திரையரங்கு கொண்டு வந்தே ஆகணும், ஓடிடியிலலாம் படத்தை கொடுக்கக்கூடாது, சாதாரண பாமர மக்களும் இந்த படத்தை பார்க்கணும், திரையரங்கு கண்டிப்பாக கொண்டு வந்துடணும்னு அடம் பிடிச்சோம். அண்ணன் சீமான் அவர்களே சொல்லிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே, டேய் விடுங்கடா ஓடிடியில் கொடுத்துருவோம்டா பேசி அப்படின்னு சொல்லி அண்ணனையும் வற்புறுத்தினாங்க, என்னையும் வற்புறுத்தினாங்க. அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சொன்னோண்ணே, இல்லைண்ணே திரையரங்கு கண்டிப்பாக இந்த படத்தை கொண்டு வந்து திரையரங்கில் தான் இந்த படத்தை பேசணும் அப்படின்றதில் நாங்கள் உறுதியாக இருந்தோம். அப்புறம் 21 நாங்கள் கடும் முயற்சி எடுத்து இப்போ 23 படம் வந்திருக்குது. ஆனால் இதுக்கு இடையில ஏகப்பட்ட சிக்கலை சந்திச்சிருக்கிறோம், ஏகப்பட்ட நெருக்கடிகளை சந்திச்சிருக்கிறோம், பல அவமானங்களை செய்திருக்கிறோம். அதெல்லாம் அது ஒரு காலம் வரும், அது வரைக்கும் காத்திருப்போம்னு இருக்குதுல, அது 23 தான் வெளிவரணும்னு இருந்திருக்குது, அதனால் வந்திருக்குது. ஆனால் வந்ததுக்கு பிறகாக பெருசாக எங்களுக்கு இந்த மிகப்பெரிய இந்த பயணத்தில் வந்து ஒரு 3 ரொம்ப நெருக்கமான தொடர்பில் இருப்போம். ஒன்று எங்கள் அண்ணன் இயக்குனர் கலஞ்சியம் அவர்களும், இன்னொன்று எங்களுடைய ஒளிப்பதிவாளர் சிவசுந்தர். இவங்க ரெண்டு பேரும் தான் தூங்க மாட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும், நைட்டு 12 வரைக்கும் ஒன்று நேரில் பேசுவாங்க, இல்லை அலைபேசியில் பேசுவாங்க. அப்படி இப்படி கேமராமேன், இப்படி கேமராமேன், அப்படி கேமராமேன்னு. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க, எப்படியாவது படத்தை கொண்டு வந்தோம்னு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்ததில்ல. பெரும்பங்கு அவருக்கு சிவசுந்தர் அவர்களுக்கு, ஏன்னா அவரும் அடிக்கடி சொல்லுவார், திரையரங்குக்கு தான் சார் கொண்டு வரணும், இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக வரும் சார் அப்படின்னு. ஏன்னா நான் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு 5 அந்த படத்தை பார்த்துட்டேன். அதனால் எனக்கு கூடுதலாக இந்த படத்தின் மீது மிகப்பெரிய ஆர்வம் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் யார் யாருக்கு போட்டு காமிச்சிருக்கோம், யார் யாருக்கு காமிச்சிருக்கோம்லாம் அது ஒரு பெரிய கதை. அது இப்போ பேச முடியாததை அது ஒரு காலத்தில் பேசுவேன். அந்த உண்மையெல்லாம் பேச வேண்டிய இடம் இருக்குது, அந்த இடத்துல பேசுவேன். ரெண்டு மிக முக்கியமான ஆட்களுக்கு போட்டு காமிச்சோம், அந்த ரெண்டு பேருமே வாயடைச்சு போயிட்டாங்க. தமிழ் திரையுலகம் இன்னைக்கு பெருசாக கொண்டாடப்படுற மிக முக்கியமான ஆட்கள், இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே பேச்சே வரல. ஒரு மணி நேரமாக அப்படியே பேசாமையே காத்துக்கிட்டு இருக்காங்க, என்னடா சொல்கிறதுன்னு. ஏன்னா அதை வெளியிட்டு கொடுங்கன்றதுக்காக தான் போனோம். ஏன்னா நாங்கள் ஏதாவது ஒரு வழியில் வெளியே, கடைசியில் இப்போ என்ன, நாங்கள் ரெட் ஜெயிண்ட்டே கூட பேசுவோம்டான்னு ரெட் ஜெயிண்ட்டுக்கெல்லாம் முயற்சி செஞ்சோம். அவங்க யார் எங்களை வந்து அதாவது அங்கீகரிக்கலைன்ற நிராகரிக்கிற இடத்துல இருந்தாங்க. அந்தளவுக்கு கூட நாங்கள் முயற்சி செஞ்சோம், ஏன்னா படத்தை கொண்டு வரணும், அவ்வளோதான் நம்மளுடைய நோக்கம். ஆனால் இந்த படத்தை யாருமே பார்க்காதனால தான்
முயற்சி செய்யல. ஆனா நிறைய பேர் பார்த்தாலும் இதை வந்து இந்த படம் வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அப்படியான ஒரு சூழல் எல்லாம் நாங்கள் சந்திச்சிருக்கோம். ஆனா அது நிறைய பேருக்கு தெரியாது, அது வெளியிலேயும் சொல்ல முடியாத சூழல்ல. அதன் பிறகு படம் வந்துருச்சு, இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு. இதில் வந்து இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லோருமே மிகச்சிறப்பான நடிகர்கள். ஏன்னா யார் படம் பார்த்துமே இவங்க முதல் படம் இது நடிச்சிருக்கிறாங்களா அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க. முதல் படமா இது உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு மிகச்சிறந்த நடிப்பை எல்லோருமே வெளிப்படுத்தியிருந்தாங்க. குறிப்பாக ஐயா ஜெயராவ் வந்து நிறைய பயிற்சி கொடுத்தாங்கன்னு அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அண்ணன் வீட்டிலையும் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. கதாநாயகனாக இருக்கட்டும், கதாநாயகன் தம்பி புகழுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் வந்து திரைத்துறையில் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு தம்பியோடு நான் பயணத்தில் இருந்தபோது நான் சொல்லியிருக்கிறேன், தம்பி ஒரு ஆகச்சிறந்த நடிகராக வர வேண்டிய நபர், கட்டாயம் வருவார் தமிழ் திரையுலகில், அதற்கு நான் வாழ்த்துறேன் அவருக்கு. அதே போல் தங்கை சுபப்பிரியா அவங்க, அவங்க பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் கூட கொண்டாடுகின்ற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஏன்னா இந்த படத்தை பார்க்குற எல்லோருமே என்னென்னா கதாநாயகியை மையப்படுத்திய படம், கதாநாயகி பேசுகின்ற அரசியல்ன்றதுனால கதாநாயகி தான் மிக முதன்மையான இடம் பெற்றது போல் எல்லோருமே அந்த பொண்ணு மிகச்சிறந்த நடிப்பை நடித்திருக்கிறாங்க, கட்டாயம் இந்த படம் தேசிய விருது வாங்கணும் அப்படின்னு நான் இன்றைக்கி. ஏன்னா ரசிகர்கள் எல்லோரும் இப்போ நான் அண்ணனை தெரியுன்றதுக்காக பேசுகிறதில்ல, பொதுமக்களை சந்தித்து பேசும்போது ஒவ்வொருத்தவங்களும் இந்த திரை விமர்சனம் சொல்வது போல் திரையரங்கிலேருந்து வெளியில் வரும்போது திரையரங்குக்குள்ளே உட்காந்து நம்ம படம் பார்க்கும்போது ஒருத்தருடைய மனநிலையை பார்ப்போம்ல, அப்படி மனநிலையை பார்க்கும்போது தங்கையினுடைய ஒவ்வொரு நடிப்புலையும் அவ்வளவு காத்திரமாக மக்கள் வந்து பாராட்டினாங்க கொண்டாடினாங்கன்றதை பார்த்தேன். அதே போல் வில்லன்களாக நடித்திருந்த தம்பிகள் சோமு, தம்பி வேலு, கார்மேகம் போன்ற எல்லோருமே மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதே போல் ஐயா ஜெயராவ் அவர்கள், அவர் நடிப்பு வந்து பெரிதாக பேசப்பட்ட நடிப்பாக இருந்துச்சு. ஏன்னா இவங்க கதாநாயகன் கதாநாயகியை தாண்டி அடுத்து ஒரு மிக முக்கியமான பாத்திரமாக மக்கள் மனதில் நிற்கிறது என்றால் அது ஜெயராவ் அவர்கள். அதாவது கதாநாயகனுடைய அப்பாவாக நடித்த அவருடைய கதாபாத்திரம் மிக மக்களினுடைய மனதிலே மிகச்சிறப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் எங்கள் ஐயா சிவசுந்தர் என்னென்னா எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களை இது வரைக்கும் எத்தனையோ படங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் ஒரு ஹாலிவுட் ஸ்டார் வர்ற மாதிரி ஒரு மிகச்சிறந்த கதாநாயகன் போல் மிக அழகாக காட்டியிருந்தாங்க. அதே போல் எல்லா இடங்களையுமே நம்ம பார்த்த எல்லா இடங்களுமே நேரில் பார்த்தா கூட இவ்வளோ அழகாக நம்ம ரசிக்க மாட்டோம். அவ்வளவு அழகாக வந்து அந்த இடங்களெல்லாம் படம் பிடித்து காட்டியிருந்தால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது. அதாவது வந்து தமிழ் திரையுலகில் கொண்டாடப்பட வேண்டிய ஒளிப்பதிவாளர்னால் அது எங்கள் அண்ணன் சிவசுந்தர் தான், அதில் எதுவும் மாற்றுக்கிறதே கிடையாது. அது மிகப்பெரிய இடம் இருக்குது. அதே போல் தம்பி கலைசேகரன் அவருக்கும், ஏன்னா நாங்கள் தொடர்பிலேயே இருக்கிறதுனால சொல்கிறேன், கலைசேகரனுக்கும் ஒரு மிகச்சிறந்த நடிப்பு இந்த படத்தில், மிக சிறந்த கதாபாத்திரத்தை அண்ணன் கொடுத்து. யார் எந்த கதாபாத்திரத்தையுமே சாதாரணமாக விட்டு வைக்கல அண்ணன். ஒரு சில படங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கதாபாத்திரங்கள் மட்டுமே பேசும், இந்த கதாபாத்திரங்கள் பேசாது, இந்த கதாபாத்திரங்கள் தான் மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா கதாபாத்திரங்களுக்கும் ஆகச்சிறந்த நடிப்பை கொடுத்துருந்தா ஆகச்சிறந்த கதையை கொடுத்துருந்தா எங்கள் அண்ணன் கலஞ்சியம் அவர்கள். அப்படி இந்த திரைப்படங்களில் வர எல்லோருமே மிகச்சிறப்பான வெளிப்பாடை காட்டியிருந்தாங்க. எங்கள் அண்ணன் களஞ்சியம் அவர்களுக்கு பொறுத்தளவுக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய மைல்கல்லாக தான் அமையும். அதே போல் ஏகே பிரியன் தம்பி இசையமைப்பாளர், தம்பி இன்னைக்கு நாங்கள் இந்த காசி டாக்ஸில் கடைசியில் படம் விட்டு எல்லா ரசிகர்களை பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து கேட்டாங்க, இப்போ ஏதாவது நிகழ்ச்சி எழுச்சி வச்சிங்கன்னா தம்பிகிட்ட சொல்லுங்கப்பா. நாங்கள் அப்போ சொன்னேன் திங்கக்கிழமை பாராட்டு விழா இருக்குது, ஐயோ நாங்கள் திங்கக்கிழமை ஒரு கல்யாணத்துக்கு போகிறோமே அப்படின்னாங்க. சரி அடுத்த பாராட்டு விழாவில் கலந்துக்கோங்க, இந்த பாராட்டு விழாவுக்கு போயிட்டு வாங்கம்மான்னு சொல்லி சொன்னேன். அதனால் இன்றைக்கி தம்பி வர முடியல, தஞ்சாவூரில் அவங்க குடும்ப நிகழ்வு ஒரு திருமண நிகழ்வுக்காக போயிட்டார், அதனால் வர முடியல தம்பி. அவன் நீங்கள் எப்படி பார்த்தாலும் சரி, அவன் இசையமைப்பாளர் ஏகே பிரியன்றதை மறந்துட்டு அவனுடைய இசையை நீங்கள் கேட்டிங்கன்னா இளையராஜா மாதிரியும் இருக்கும், தேவா மாதிரியும் இருக்கும், எல்லா இயக்கம் எல்லா இசையும் பல யுவன் சங்கர் ராஜா மாதிரியும் இருக்கும். இப்படி எல்லாருடைய எல்லோருடைய இசை கோர்ப்பையும்
தாண்டி ஒரு ஆகச் சிறந்த இசையமைப்பாளராக குறைந்த வயதிலே எவ்வளவு பெரிய இசையமைப்பாளராக வளர்ந்து வந்திருக்கிறான்னா தமிழ் சினிமாவிலே தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக இசைத்துறையில வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா ஏ கே பிரியன் மேல, ஏன்னா அவ்வளவு திறமைசாலி. அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க அவன் கீபோர்டு மேலேயே தான் தம்பி தூங்குவான், நம்ம போய் உசுப்புனா கூட அவன் கீபோர்டு ரூம்லேயே தான் தம்பி இருப்பான், வேற எந்த வேலையும் செய்ய மாட்டான் தம்பி. அவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான், இசை தான், இசை 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 தான் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல இசைக்காகவே வாழ்கின்ற ஒரு சில ஆட்கள் வந்து இதற்காகவே தங்களை ஒப்படைச்சுக்கிட்டோம்னு சொல்ற மாதிரி இசைக்காகவே தன்னை ஒப்படைத்து கொண்டவன் தம்பி ஏ கே பிரியன் அப்படியான ஒரு நபர். அதே போல பாடல்களை எழுதி கொடுத்துருக்கிற எங்கள் அருமை தோழர் கவி பாஸ்கர் அவர்கள், அவருடைய பாடல்கள் எல்லாமே அவர் சும்மா சாதாரண பேசினாலே பாடல் மாதிரி தான் இருக்கும், பேசினாலே கவிதை மாதிரி தான் இருக்கும். அவர் எழுதினாலும் அவர் எழுத்தாக இருக்கட்டும், அவருடைய பேச்சாக இருக்கட்டும், அவருடைய பாடல்களாக இருக்கட்டும், அவர் இன்னொன்று மிகச்சிறந்த வடிவமைப்பாளர், அவர் வடிவமைப்பாக இருக்கட்டும், எல்லா துறையிலையும் ஆகச்சிறந்து விளங்கக்கூடிய ஒருத்தர் தான் நம்ம கவி பாஸ்கர் அவர்கள். அவரையும் மிகப்பெரிய இடம் அவருக்கும் இருக்கு திரையுலகில், ஏன்னா திரையுலகில் பல பாடல்களை அவர் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இந்த இதில் வந்து 5 பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. நிறைய சென்சாரில் வந்து வெட்டப்பட்டிருக்கு பாடல்கள். அதை பாடல் ஒளியில் நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் வந்து பாடல்கள்லாம் இருக்குது. ஆனால் எல்லா பாடல்களுமே ஆகச்சிறந்த பாடல்களாக இருக்கும். முந்திரிக்காடு பாடல்களை நீங்கள் போட்டு கேட்டிங்கன்னா ஒரு ஆகச்சிறந்த அதாவது வந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு பாடல்கள் அது. ஏன்னா ஒரு சில பாடல்கள்லாம் ஒரு தடவை கேட்டுட்டு அடுத்த தடவை கேட்டிங்கன்னா கோவம் வரும், என்னடா இது ஏதோ எரிச்சல விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அது மாதிரி இருக்கிறது 5 பாடல்களுமே திரும்ப திரும்ப கேட்பதற்கான பாடல்களாக இருக்கும். அதே போல் அவர் ஐயா தோழர் கவி பாஸ்கர் அவர்களினுடைய பாடல்கள் மிகச்சிறப்பாக வந்திருக்கும். அதே போல் இந்த திரைப்படம் வெளியிலே வருவதற்கு மிக ரொம்ப ரொம்ப அரும்பாடை ஆற்றியதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு பகலாக தூங்காமல் பெரும் தொந்தரவுகளுக்கு நடுவில் தன்னுடைய உடல்நிலையையும் பார்க்காமல் கடுமையாக உழைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்திரைக்களத்தினுடைய மேலாளர் எங்கள் அண்ணன் குமார் அவர்கள். நான் இந்த படத்தில் வந்து இந்த படம் வந்து திரைப்படம் வந்து வெளியில் வருவதற்கு மிக உறுதுணையாக இருந்தவர் வந்து அண்ணன் குமார் அவர்கள். அண்ணன் வந்து திரையுலகில் எல்லோருக்கும் தெரிஞ்சவங்க தான். அது மாதிரி கடுமையாக உழைச்சாங்க இந்த திரைப்படத்தை வெளியில் கொண்டு வருவதற்கு. என்னென்னா இந்த திரைப்படம் வெளியில் வர நேரத்தில் என்னால் இருக்க முடியலன்னு ஒரு வார்த்தை எனக்கு இருந்துச்சு, அண்ணனுக்கு இருந்துச்சு, அண்ணன் குமார் அண்ணனுக்கு இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் கட்டின நிறைய திரையரங்கில் இருந்து கிட்டத்தட்ட பணம் நாங்கள் முதலே கியூபுக்கு இதுக்கெல்லாம் பணம் கட்டிட்டோம். முத நாள் இரவு வந்து ஒரு 50 தியேட்டர்லேருந்து நாங்கள் படத்தை வெளியிட முடியாதுன்னு திரும்பி பணத்தை கொடுத்து விட்டாங்க. அப்படியான நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் இந்த படம் வென்றிருக்கிறது அப்படின்றது வந்து நம்ம பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இருக்க முடியாத காரணம் அரசியல் சூழ்நிலை, கைது, ஒரு 15 நாள் வெளியில் கையெழுத்து போட வேண்டிய சூழல் ஆயிடுச்சு. இல்லாட்டினா நான் இன்னும் கொஞ்சம் இன்னும் நிறைய திரையரங்குகளுக்கு, இன்னும் கொஞ்சம் விளம்பரங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் பணம் செலவு செஞ்சுருக்கலாம், இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கலாம்னு. ஏன்னா இந்த நேரத்தில் நான் இல்லாமல் போயிட்டேன்னு ஒரு பெரும் வருத்தம் இருந்துச்சு. சரி இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, நடக்கட்டும், சரி அடுத்ததை பார்த்துக்கலான்னு தான். ஏன்னா நானும் அண்ணனும் தொடர்ச்சியாக இருக்கிறதுனால நான் எது செஞ்சால் அண்ணன் எவ்வளவு வருத்தமாக இருந்தாலும் நான் ஏதாவது ஒரு உந்து சக்தியாக ஏதாவது பேசி அவரை சரி செய்வேன் அப்பப்போ. அதனால் நான் இல்லாத ஒரு பெரும் வருத்தமாக இருந்துச்சு. அண்ணன் குமார் அண்ணனுக்கு நான் பெரும் நன்றியை நான் சொல்லிக்கிறேன் இந்த படம் வெளியில் வந்ததுக்கு. அதே போல் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு நான் இந்த படம் வெளியில் வருவதற்கு ரொம்ப இரவு பகலாக அவர் தூங்காமல் இருந்தார். என்னென்னா தம்பி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்படியான ஒரு அண்ணன். அதே போல் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், திரையரங்குகள் எங்கெல்லாம் திரையிடப்பட்டதோ அங்கெல்லாம் கட்சியில் இருக்கிற முக்கியமான பொறுப்பாளர்கள் எல்லோருமே போய் இந்த படத்தை பார்த்துருக்குறாங்க. நிறைய இடங்கள்ல என்னன்னா எங்க மாவட்டத்துக்கு நீங்க திரையரங்கு கொடுக்கல, திரையரங்கு கொடுக்கலன்னு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கோவம், எங்க ஊர்ல நீங்க வெளியிடல அப்படின்னு. இந்த திரைப்படம் வந்து எங்கெல்லாம் பேசப்படணுமோ அங்க இந்த படம் வரல. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல வரல, கடலூர்ல வரல, அதுக்கப்புறம் கொடுத்தாங்க, தாமதமா கொடுத்தாங்க. கள்ளக்குறிச்சியில வரல, திருவண்ணாமலையில வரல, தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா விருதுநகர் வரல, ராஜபாளையம் வரல, ராமநாதபுரத்தில் வரல, சிவகங்கையில் வரல, தேனியில் வரல. இப்படி வந்து நிறைய இடங்களில் எங்கே இந்த அரசியல் காத்திரமாக பேசப்படணுமோ
அங்கெல்லாம் இந்த படங்கள் வெளியிட முடியாத சூழல் இருந்துச்சு. ஆனால் திருப்பி வெளியிடுவோம், இதை நாங்கள் வெளியிடாமல் விட மாட்டோம். திருப்பி எல்லா திரையங்களுக்கு கொண்டு வரதுக்கு இந்த இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி கூட பட்டுக்கோட்டை திரையில அண்ணன் பெருமையை எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா பட்டுக்கோட்டை அண்ணனுடைய ஊர் அப்படின்றத தாண்டி அங்கே அந்த அரசியல் பேசப்படணுன்றக்காக கொண்டு வந்தாங்க. இது வந்து பணம் அதெல்லாம் தாண்டி இந்த அரசியல் மக்கள்கிட்ட போய் சேரணும், இந்த கருத்து போய் மக்கள்கிட்ட சேரணுன்றதுக்காக கடும் உழைப்பை அண்ணன் கொடுத்திருக்கிறாங்க. அதே போல் இந்த நேரத்தில் நான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க இதற்காக கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். இந்த படம் வரணும்னு எல்லோரும் விரும்பியிருக்கிறாங்கன்றதுனால நான் அதை சொல்கிறேன். இன்னும் நிறைய இடங்களில் வர முடியலைன்றது ஒரு பெரும் வருத்தமாக இருக்குது. அடுத்து எங்கள் அண்ணன் களஞ்சியன்தான். ஏன்னா அவர் யாருன்னு எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு யாருக்கு எப்படி தெரியுமோ தெரியாதான்னு எனக்கு தெரியாது. அவர் யாருன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட இது வரைக்கும் ஒரு 10 கதை சொல்லியிருக்கிறாரு, 10 திரைப்பட கதை என்கிட்ட சொல்லியிருக்கிறது. ஒன்று ஒன்றா எடுத்து அடிப்போம் பாருங்கள். திரையுறவர்களை வந்து இன்னும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு எழுதி வச்சுக்கோங்க. 25 ஆண்டுகளுக்கு அசைக்க முடியாத திரை இயக்குனராக எங்கள் அண்ணன் திகழ்வார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு நாங்கள் எல்லா வேலையும் செய்வோம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அண்ணனுடைய வெற்றியை வந்து பல படங்கள் இதுவரைக்கும் அண்ணன் எடுத்திருக்கிற எல்லா படங்களையும் பார்த்துருக்குறோம். எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பூமணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு முதல் படமாக இருந்தாலும் அந்த முதல் படத்தினுடைய பயணத்தை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம் நிறையா. அந்த படத்தை நான் எப்படி எடுத்தேன், என்ன ஏது, அதுக்கு பின்னாடி நடந்தது என்ன, நான் எப்படி போய் படம் பார்த்தேன், அந்த வெற்றியை எப்படி நான் சுவைத்தேன்றதெல்லாம் பேசியிருக்கிறோம். அதன் பிறகாக நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கிறது. ஆனால் மற்ற திரைப்படங்களை தாண்டி இந்த முந்திரிக்காடு திரைப்படம் வந்து முழுக்க முழுக்க எங்கள் அண்ணனுடைய வெற்றி தான், எங்கள் அண்ணன் களஞ்சியம் அவர்களினுடைய வெற்றி தான் அந்த படம். ஏன்னா மற்ற படத்துல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க நமக்கு தெரிஞ்சு. இப்போ பூமணி பெருசாக வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அதுக்கு பின்புறமா வந்து இளையராஜாவினுடைய இசை இருந்துச்சு, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அண்ணன் சொன்னாங்க பூமணி படம் வரும்போது இளையராஜா அவர்களினுடைய இசையில் வந்து அவர் இந்த எம்பாட்டு எம்பாட்டுன்றத அந்த அந்த இதை வாசிக்கிற மாதிரி இப்படி திரும்பின மாதிரி ஒரு விளம்பரம் வந்தது. சன் டிவி தொடங்கப்பட்டு முதல் திரைப்படத்தினுடைய விளம்பரம் வந்துச்சுன்னா அது பூமணியோட விளம்பரம் தான். முதல் முதல்ல சன் டிவி தொலைக்காட்சி தொடங்கி அப்போ நீங்கள் அப்போ சன் தொலைக்காட்சி தன்னுடைய விளம்பரத்திற்காக தன் தொலைக்காட்சியின் விளம்பரத்திற்காக எவ்வளவு விளம்பரம் அது பண்ணியிருக்குன்னு பாருங்கள் பூமணியில். ஏன்னா அப்போ பெரிய படங்கள் எதுவும் வரல. பெரிய படங்கள்லாம் முதல் படமாக இந்த படம் வருதுன்னு ஒரு சென்டிமெண்ட்டுக்காக அதிகமாக வந்து விளம்பரம் கொடுத்துருப்பாங்கள்ல, அப்படி ஒரு விளம்பரம். அதன் பிறகு இளையராஜாவினுடைய இசை இதையெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தான் அண்ணன் களஞ்சியம் அப்படி அப்படி வச்சுக்கோங்க. அது அந்த வெற்றியெல்லாம் நான் வந்து அண்ணனுடைய வெற்றியாக நான் பார்க்கல. இந்த படத்தினுடைய வெற்றி எங்கள் அண்ணனுடைய முழு வெற்றி. ஏன்னா இதுக்காக கடுமையாக உழைத்தது எங்கள் அண்ணன் தான். ஏன்னா அவ்வளவு வெற்றியை வந்து மொத்த வெற்றியுமே எங்கள் அண்ணனுக்கு தான் சேரும். இந்த படம் வந்து இன்னைக்கு இல்லை, இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கழித்தினாலும், அதாவது குறிப்பாக காதல் எவ்வளவு ஆண்டுகள் இருக்கிறதோ, இந்த மண்ணில் சாதி எவ்வளவு ஆண்டுகள் இருக்கிறதோ, அது வரைக்கும் முந்திரிக்காடு படம் முழு புது படமாகவே இருக்கும். அதில் வந்து மாற்றுக்கிறது இதில் மிக முக்கியமான அரசியல் என்னென்னா சாதி ஒழிப்பதற்கான அரசியலுக்கான முதல் படிநிலை தான் சாதி மறுப்பு திருமணங்கள் ஒரு படிநிலை அப்படின்னு தான். இந்த படத்தினுடைய கலந்துரையாடலே பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வர வசனங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே விடை வச்சிருப்பார். நான் ஏன் சாதி மறுப்பு திருமணம் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு விடை வச்சிருப்பார். ஏன் பண்ணக்கூடாதான்னு ஒரு வாக்குவாதம் வரும். எல்லாத்துக்குமே இதில் விடை வைத்திருப்பார். ஏன்னா இந்த படத்தை பார்த்துட்டாங்கன்னா ஏன் பண்ணணும், ஏன் பண்ணக்கூடாது, எதற்காக இந்த அரசியல் பேசப்படுன்றது இந்த திரைப்படத்தில் முழுவதுமாக பேசப்பட்டிருக்கின்றது தான் நம்ம இந்த படத்துலேருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. நிறைய பேர் அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் சொந்த சாதியில் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்ற உறுதியை என்னைக்கு இந்த தமிழ் சமூகம் எடுக்கிறதோ அன்று தமிழ் சமூகத்திலே சாதியற்ற தமிழ் சமூகம் கட்டாயம் உருவாகும். தமிழனுக்கு சாதி இல்லை, சாதி பார்ப்போம், தமிழனே இல்லைன்ற அந்த வார்த்தை இல்லையா, அது என்றைக்கு மெய்ப்படும்னா சொந்த சாதியை விட்டு என்று நாம் அடுத்த சாதியை நாம் திருமணம் செய்கிறோமோ அன்று சாதி மறுப்பு திருமணங்களால் தான் சாதியை படிநிலையை அழிக்க முடியுன்ற ஒரு மிக ஆழமான கருத்தை சொல்லியிருக்கிறாங்க.
பெரிய 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 படங்கள் எல்லாம் வந்திருக்குது. சாதி குறித்து பேசிய படங்கள் வந்திருக்கிறது, சாதியிலே புரட்சி பேசின படங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. ஆனா இன்டெப்தா இவ்வளவு ஆழமாக ஒரு படத்துல வந்து சாதியை பேச முடியும் என்றால் அதற்கு முதல்ல வந்து கட்ஸ் வேணும், தைரியம் வேணும். இந்த படம் வருமா வராதா அப்படின்றதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு கட்ஸ் ஒரு தைரியம் வேணும் இல்லையா? அந்த தைரியம் வந்து எங்க அண்ணனை தாண்டி வேற யாருக்கும் வராது. அது வேற யாருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பேச மாட்டாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு சிக்கல் வந்துருமோ, எதுவும் பிரச்சனை வந்துருமோ, இதை சமாளிக்க முடியுமா சமாளிக்க முடியாதா அப்படின்ற ஒரு இதில் வந்து கருத்தில் பேசுறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விடயம் தான். ஆனால் அந்த மாதிரியான ஒரு நிலையிலும் கூட இந்த திரைப்படம் வந்து முழுவதுமாக சாதி மறுப்பு திருமணங்களை குறித்து, சாதி மறுப்பு திருமணங்களின் அவசியம் குறித்து இந்த படம் பேசியிருக்கிறது. சாதியை ஒழிப்பதற்கான படிநிலை முதல்ல வந்து சாதி மறுப்பு திருமணங்கள் தான் என்பதை ஆழமாக பேசியிருக்கிறது. எனவே இந்த அரசியல் இன்று வருகின்ற இனி பிறக்கின்ற குழந்தைகள் இளைய தலைமுறைக்கு இந்த அரசியல் போய் சேர வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களோடு நான் விடைபெறுகிறேன். திரும்பவும் சொல்கிறேன், கழகம் வந்து எப்பவுமே கழகம் செய்ய முடியாது. கழகம்ன்றது கழகம் செய்ய எப்பயாவது ஒரு தடவை தான் நடக்கும். அதனால் 3 வருஷம் கழிச்சு இன்றைக்கி நடக்கிறதுனால தோழர் வந்து தொய்வு பெற வேணாம் என்று கழகத்தினுடைய அமைப்பினருக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். கழகம் எப்பெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நாங்கள் கூட இருப்போம், கழகம் சேர்ந்து செய்வோம்னு அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.